ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சாவா ஆப்ஜெக்டை எப்படி வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜி எலிஜிபிள் ஆகுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்குவேஷன் இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஒரு 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 சாவா ஆப்ஜெக்டை எப்படி கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ரீச்சபிள் ஆகுதோ எனி கோட் ஃப்ரம் அப்ளிகேஷன் வந்து எனி கோட்லேருந்து எந்த லைன்ஸ் ஆஃப் கோடில் வந்து அது ஆக்சஸபுள் ஆகக்கூடாது ரீச்சபிளாக இருக்க இருக்கக்கூடாது அப்போது வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு வந்து அது எலிஜிபிள் ஓகேவா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம அன்ரீச்சபிளாக மாற்றுறது தெராக டூ வேஸ் ஒன்று வந்து நம்ம நல் அசைன் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ரீச் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் ரீ அசைன் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ரீச் பண்ணவே முடியாது ஓகேவா ஸோ இதுதான் ரெண்டு டூ வேஸ் ஆஃப் மேக்கிங் அண்ட் ஆப்ஜெக்ட் அன்ரீச்சபிள் இங்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் ரெண்டு எம்ப்ளாய் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று ஜா ஜான் ஒன்று ஒன்று வந்து டேவிட் ஜான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லால் அசைன் பண்ணுற போகிறேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட்டை யாராலும் ரீச் பண்ண முடியாது இன்னொன்று வந்து ரீ பண்ணிடுறேன் இந்த டேவிடை இன்னொரு புது ஆப்ஜெக்டில் ரிசைன் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் நான் நல்லா இருக்கிறேன் ஸோ இந்த ரெஃபரன்ஸும் கட் ஆகிடும் இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வந்து எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ரீஎசைன் பண்ணிடுறேன் ஸோ இந்த டேவிட் வந்து நியூ ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுமே கண்டி பழைய ஆப்ஜெக்ட் லிங்க் ரிமூவ் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டும் ஆப்ஜெக்ட்டும் வந்து எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ